நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு குறைந்துள்ளதால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து ஐயப்ப பக்தர்கள் வருகை அதிகரித்திருக்கின்றது. சென்னை அடுத்த தாம்பரம் அருகே சாய் யோகா அகாடமி சார்பில் சர்க்கரை நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 31 மாணவர்கள் 21 நிமிடங்கள் தொடர்ந்து பல்வேறு யோகாசனங்கள் செய்து நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் உலக சாதனை படைத்துள்ளனர். உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி கரூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தொடங்கி வைத்தார். இதில் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு எய்ட்ஸ் மற்றும் இரத்த தானம் தொடர்பான பதாகைகளை கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர். தஞ்சை மாவட்டம் திருமண்டக்குடியில் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை திருப்பி செலுத்த கோரி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் செய்தார்கள். இதில் கரும்பு விவசாயிகள் எலியை கடித்து தின்னும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் தமிழக அரசு ஒருங்கிணைந்த திட்ட மேலாண்மை குழுவின் ஆலோசகரை நியமனம் செய்ய உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் தெரிவித்தார். அரிட்டாப்பட்டியை சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்றவும் மாணவர்கள் கல்வி சுற்றுலாவிற்கு வரும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. தஞ்சை ரயில் நிலையம் முன்பு எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் செவிலியர் கல்லூரி மாணவிகள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காடையம்பட்டியில் நகர திமுக சார்பில் 500 பயனாளிகளுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டன. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச மரக்கன்றுகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கீழ்சேவூர் கிராமத்தில் அரசு பேருந்துகள் சரிவர வருவதில்லை என குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த பணிமனை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தை ஒட்டி அமைந்துள்ள விநாயகர் ஆலய குடமுழுக்கு விழாவிற்காக மாநகராட்சி அலுவலக வளாகத்திற்குள்ளாக சாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை எதிர்த்து யாகசாலையை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற திராவிடர் விடுதலைக் கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நகராட்சித் தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாமக உறுப்பினர்கள் தாரமங்கலம் நகராட்சியில் அடிப்படை வசதிகள் எதையும் செய்து கொடுப்பதில்லை என குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்தனர்.